வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் வான வேடிக்கையுடன் தொடங்கியது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். 205 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மூவர்ண தேசிய கொடியுடன் இந்திய வீரர்கள் அணிவகுப்பு. மன்பிரீத் சிங் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். Carrying the good wishes of 1.35 billion Indians, egging this team on to deliver India's greatest ever performance at the Olympics. Being led by Nadige Shilpa Shetty veetil Mumbai police didir sodhanai aabas video kalai Rajkundra velinaattirku vittadarkana aadharangal sikkiya nilaiyil nadavadikkai. ட்விட்டர் இந்தியா மேலாண் இயக்குநருக்கு எதிரான உத்தரப்பிரதேச போலீசின் நோட்டீஸ் ரத்து. சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்காத விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி. நீட் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாடு எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் ரவிக்குமார் எழுப்பிய கேள்விக்கு விளக்கம். மராட்டிய மழை வெள்ளத்திற்கு இதுவரை 60 பேர் உயிரிழப்பு. ராய்கட் மாவட்டத்தில் மட்டும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 36 பேர் பலி. நீலகிரி மாவட்டத்தில் 16 சென்டிமீட்டர் கொட்டிய மழையால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை நீலகிரியில் கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் பாதிப்புகள் அதிகரிக்கும் அபாயம். நடிகை குஷ்புவின் ட்விட்டர் கணக்கை முடக்கியது யார்? விவரங்களை கேட்டு ட்விட்டர் நிறுவனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் கடிதம். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை தேவை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 4வது நாளாக முடங்கியது. ஒன்றிய அமைச்சரின் உரை நகலை கிழித்தெறிந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சஸ்பெண்ட். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு பிரச்சினையில் விசாரணை தேவையில்லை. நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துவிட்டதாக ஒன்றிய அரசு திட்டவட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வங்கி லாக்கர்களை ஆய்வு செய்ய முடிவு. லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கியதை அடுத்து நடவடிக்கை. சுருக்குமடி வலையை தடை செய்யக்கோரி புதுச்சேரி மீனவர்கள் போராட்டம். நடுக்கடலில் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.